ஆரம்பிக்கலாங்களா? ஏய், இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? தமிழ்நாடு இஸ் வெரி வெரி பிளசன்ட். தமிழ்நாட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் வாசித். ஐ ஹவ் டிராவல்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் டிராவல்ஸ் வைத்திருக்கிறேன் என்கிறார். வி ஆர் பிளானிங் டு பில்ட் வில்லேஜ் ஃபேக்டரிஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து படங்களையும் விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி தான் இயக்க உள்ளார். இஸ் தி பெஸ்ட் பார்ட்டி. நம்ம பார்ட்டி நம்ம மஜாவான பார்ட்டி. ஐ லவ் தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. நான் தமிழர்களை காதலிக்கிறேன். வோட்டிங் இஸ் ரைட், சோ ப்ளீஸ் வோட். அனைவருக்கும் டாடா காட்டுகிறார். நீங்களும் டாடா காட்டுங்கள். இல்லை என்றால் பேட்டா கிடைக்காது. அரே பையா, ஓட்டு விழுந்துடும். இல்ல விழுகும், ஆனா அதை வைத்து ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, நான் போக பார்க்க போறேன். இந்த வருடமும் எங்கள் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும். வணக்கம். இன்று நமது கட்சியின் கோபாசே குசும்பக்கா அவர்கள் நம்மிடையே பிரச்சாரம் செய்ய வருகிறார். என்னன்னு சொன்ன? குசும்பக்கா. அடிச்சு போட்டுருவேன். கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லு. போய் சொல்றா. வணக்கம். இன்று நமது கட்சியின் கோபாசே கோயம்புத்தூர் குசும்பக்கா அவர்கள் நம்மிடையே பிரச்சாரம் செய்ய வருகிறார். வணக்கம் தொண்டர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் காந்தி எவ்வாறு மலரும்னு பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ அதனால எல்லாருமே வந்து அவங்க அட்டாக்கிங் பொசிஷன் கையை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கையை போய் விரிச்சுக்கோங்க. இப்போ சூரியகாந்தி இவ்வாறு தான் மலரும், சூரியகாந்தி தான் மலரும். நான் பண்றது அப்படி திருப்பி பண்ணுங்க பார்ப்போம். சூரியகாந்தி தான் மலரும். டேய் மேனேஜர் பண்ண சொல்றேன் எல்லாரையுமே. சூரியகாந்தி தான் மலரும். வெரி வெரி குட். இல்லை, இந்த எக்ஸ்ட்ராக்டிங்லாம் வேண்டாம். ஓகே, சூரியனா பேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே தண்டர்களே, எல்லாருமே சூப்பராக இன்னைக்கு பண்ணீங்க. ஸோ வந்து இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து நான் வேற ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஓகேங்களா? டே மேனேஜ் எங்கடா என் பேட்டா? கூகுள் பேல போட்டுருங்கக்கா. ஓகே, திருப்பி எல்லாம் ஒரு டைம் பண்ணிருங்க. ஓகே, டாடா, குட் பை. அனைவருக்கும் வணக்கம். நான் யாருடைய மகன் என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். ஆதலால் ஆக பார்த்து வாக்களிப்பீர். இன்று நம்மாட்சி வந்தால் நிச்சயம் நல்வழி பிறக்கும். ஆக நல்லா சிந்தித்து ஓட்டு போடுவீராக. நான் யாருடைய மகன் என்று உங்களுக்கு சொல்லி தெரியவில்லை. ஆக 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 எனக்கே ஓட்டு போடுவீர். நல்லாட்சி அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆக நீங்க போங்க. வணக்கம். ஜஸ்ட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரதான். இன்று நம்மோடு விஞ்ஞான அமைச்சர் இருக்கிறார், அவருடன் உரையாடலாம். வாருங்கள். வணக்கம் சார். சார், இப்போது உங்களோட கட்சி வந்து ஆட்சியை பிடித்தால் மக்களுக்காக என்னென்ன நல்ல திட்டங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் சார்? அது பார்த்தீங்கன்னா தம்பி, நிறைய திட்டங்கள் இருக்குது, எல்லாமே சொல்கிறதா புரியாது. நல்லது சார். அப்போது பார்த்தீங்கன்னா, குளங்கள் வற்றி கொண்டிருக்கிறது, சூரிய ஒளியின் தாக்கம் அதனால் ஏற்படும் சூடு அதிகமாக இருக்கிறது, இதை முறியடிக்க என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க சார்? போன தடவை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தர்மகோலை ஆற்றுல விட்டதுனால வந்து காற்றால் எல்லாம் பறந்து போயிடுச்சு. அதனால் இந்த முறை நாங்கள் நாசா விஞ்ஞானிகளிடம் நல்லா ஒரு ஆலோசனை செஞ்சு ஆற்றோட நாலா பக்கத்துலேருந்து பிளாஸ்டிக் ஷீட்டை இழுத்துட்டு வந்து கட்டிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஐடியாவை. இது பண்ணுறதுனால என்ன ஆகுனா வந்து தண்ணி வந்து வத்தது
அதையும் மீறி வெப்பத்தின் தாக்கத்தினால் தண்ணி வத்துதுன்னா அந்த பிளாஸ்டிக் ஷீட் மேல ஃபுல்லா கான்கிரீட்டை பரவ விட்டோம்னா சுத்தமா தண்ணியே போகாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து இளநீரை வந்து ஸ்லைஸா வெட்டி ஸ்ட்ரா போட்டு குடிப்பது போல் நீங்க வந்து கான்கிரீட்டை உடச்சு தண்ணியை நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்து செய்ய போற திட்டம். நல்ல வரவேற்க வேண்டிய திட்டம் தான் கூறியிருக்கிறார். தம்பியா அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆமா, நாங்க வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கோம் பாருங்களேன். ஐயா ஏ பாருங்க வந்து விட்டது. இந்த ஆப் மூலமா சூரியனோட ஒளியை வந்து நாங்க வந்து குறைக்கவும் முடியும் கூட்டவும் முடியும். இது நாங்க ஆட்சிக்கு வந்து இதை நாங்க வந்து பயன்படுத்துவோம் இந்த ஆப்பை. இது பண்றதுனால வந்து குளங்கள்ல வந்து தண்ணி எல்லாம் வத்தாது, வெயில் வந்து அதிகமா இருக்காது, நீங்க கருத்து போக மாட்டீங்க, தண்ணி பிரச்சனையே இருக்காது. ஏன் சொல்ல போனா தமிழ்நாடு சுவிட்சர்லாந்து மாதிரி பனி கூட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பனியுமா? நல்ல உங்கள் உங்கள் கட்சி ஆட்சியை பிடிக்க எங்களுக்கு மனமா இருந்த வாழ்த்து. கண்டிப்பா கண்டிப்பா ப்ளீஸ், உங்களோட்டு எங்கள் சின்னத்துக்கு இந்தியாவை சுவிட்சர்லாண்டாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இந்தியா மட்டும் இல்லை உலகத்தையே நாங்கள் மாற்றுவோம். உலகத்தையே சுவிட்சர்லாண்டை போல் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம விஞ்ஞானத்துறை அமைச்சருக்கே ஓட்டு போட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க தான் முதலமைச்சர். ஆமாம், துணை முதலமைச்சர். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்னையும் கேட்டுட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா ஆட்சிக்கு வந்துடுவேன். லண்டனுக்கு போறீங்க, போயிட்டு வாங்க. என்னோட ஸ்போர்ட்ஸ் ஷூ எடுத்து வச்சிருங்க சார். இந்த தடவை உங்க கட்சி ஆட்சி அமைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இதான் ரொம்ப தவறுங்க. நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பீங்களா? மாசா